developments in education. கல்வியில என்ன மாதிரியான பொது தற்போதைய வளர்ச்சிகள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First introduce about myself. I am Dr. Siddhanavadi, Assistant Professor of History, UC College of Education. My topic is Recent Development Education. First, we are going to see that session outline. இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், கல்வியில் என்ன வளர்ச்சிகள் இருக்குது, சோசியல் மீடியா இன் எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷன் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், என்ன மாதிரியான லேர்னிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதில் ஃப்ளிப்டு லேர்னிங், பிளெண்டட் லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கேமிஃபிகேஷன், டிசைன் திங்கிங், திங்கிங் பேஸ்ட் லேர்னிங், காம்பிடென்சி பேஸ்ட் லேர்னிங், அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தென் 21st சென்ச்சுரி லேர்னிங் என்ன அப்படிங்கிறதையும், 21st சென்ச்சுரி டீச்சிங் லேர்னிங் டூல்ஸ் இதெல்லாம், என் கரிக்குலம் இப்போ நம்ம எப்படி இருக்கணும் இருக்குது அப்படிங்கிறதையும், ரோல் ஆஃப் அ டீச்சர் இன் த 21st சென்ச்சுரி, இந்த எந்த ஹெட்டிங் ஸ்கீல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேட்வே ஆஃப் டெவலப்மெண்ட், இந்த வளர்ச்சியினுடைய நுழைவாயில் எங்கே இருந்து வந்ததுக்கு, இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால கேட்வே ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நவ், இப்போ இந்த என் வளர்ச்சி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா, இந்த கொரோனா பீரியட் COVID-19 அப்படிங்கிற இந்த ஒன்று வந்ததுல இருந்து 19ல இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். வி ஆர் யூஸிங் மோர் தென் 90% ஆஃப் மீடியா இன் அவர் எஜுகேஷன் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் இதெல்லாமே இந்த டெக்னாலஜிஸ்லாம் அவைலபிள் இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டைமில் தான், இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட், டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். இட்ஸ் அ டைம் டு சேஞ்ச் அவர் செல்ஃப், நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியக்கான சரியான நேரம் வந்து இதுதான். திஸ் இஸ் அ டைம் டு சேஞ்ச் த எஜுகேஷன், த மெத்தட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங், த ரோல் ஆஃப் அ டீச்சர், த லேர்னிங் எவ்ரி திங், திஸ் இஸ் த டைம். விச் ஆர்கானிசம்ஸ் வில் சர்வை, எந்த அனிமலால வாழ முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்தையும் விட வலிமையானதா, வைசியஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்தையும் விட அறிவானதா, அல்லது மோஸ்ட் அடாப்டிவ் ஆஃப் ஆல், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னை பொருந்தக்கூடிய ஒன்றா. இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஜுராசிக் பார்க் வந்து ஜுராசிக் பார்க் இந்த சிம்பன்சி அண்ட் கோலா பீர் இதெல்லாம் போட்டிருக்கிறது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். எந்த ஒரு அனிமலால, எந்த ஒரு பர்சனால, எந்த ஒரு ஆர்கனிசம்ஸால இந்த வேர்ல்டில் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட், நாட் த வைசியஸ்ட், த மோஸ்ட் அடாப்டிவ் ஆஃப் ஆல், எல்லா எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னை பொருந்தி கொள்ளக்கூடிய, தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். ஸோ சேஞ்சிங், நம்ம சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி, டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன மெத்தடில் நம்ம வந்து என்ன வே ஆஃப் ப்ராசஸிங்கில் இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்கு எது நீடு, என்ன தேவை, இப்போ என்ன வந்து கரண்ட்டில் என்ன வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு நம்மளை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா மோஸ்ட் அடாப்டிவ் ஆஃப் ஆல், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். த எஜுகேஷன் சிஸ்டம், எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டீச்சர் ப்ளஸ் ஃபெசிலிட்டேட்டர் சிக்கோல்ட்டு டெக்னோகிராஃப்ட், ஒரு டீச்சராகவும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும் இருக்கணும் அண்ட் ஆல்சோ ரெண்டையும் சேர்த்து இருக்கக்கூடியவங்க தான் டெக்னோகிராஃப்ட். இப்போ நான் ஆசிரியர்கள் வந்து எப்படி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் டெக்னோகிராஃப்டாக நம்ம மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஒரு ஆசிரியராகவும் மாணவர்களுக்கு ஃபெசிலிட்டேட்டராகவும் டெக்னோகிராஃப்ட், டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து இணைந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஆசிரியர் வந்து மாற்றப்பட வேண்டும். இதுதான் நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம். அவர் எஜுகேஷன் சிஸ்டம் ப்ராகஸ்ட் ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் டு டெக்னாலஜி பேஸ்ட்,
ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து நவ் வி ஆர் சேஞ்சு சேஞ்சிங் டு டெக்னாலஜி பேஸ்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அந்த டெக்னாலஜிஸ் இல்லாமல் இந்த கல்வி அப்படிங்கிறது இல்லை. குருகுல சிஸ்டத்தில் இருந்து இப்போ மரத்தடியில் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம கணினி மூலமாக அதை வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் கல்வி என்ன மாதிரி வளர்ந்துருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எஜுகேஷன் 1.0 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிளாஸ் ரூம் வித் த ஹெல்ப் ஆஃப் புக்ஸ் பிளாக் போர்டு, வகுப்பறையில் அந்த கல்வி அப்படிங்கிறது இருந்தது. மாணவர்கள் ஆசிரியர்கள்கிட்ட வகுப்பறையில் புத்தகங்கள் உதவியோட இந்த கல்வி அப்படிங்கிறது இருந்துச்சு. த நெக்ஸ்ட் எஜுகேஷன் 2.0 இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு லேர்னிங், டீச்சிங் லேர்னிங் இருந்தது. எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹேவிங் செப்பரேட் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், தே லேர்ன் ஃப்ரம் த டிவைசஸ். அவங்க கணினி மூலமாக வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள். கணினியை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் வகுப்பறையில் கம்ப்யூட்டர் டிவைசஸ் செல்ஃபோன் அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. தென் எஜுகேஷன் 3.0 அப்படிங்கிறது டீச்சர், இப்போ நம்ம நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் டீச்சிங் அப்படின்னா எஜுகேஷன் 3.0. தட் இஸ் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் அவங்க கிளாஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணுறது, அவங்க அந்த அவங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கம்யூனிகேஷன், டீச்சிங், லேர்னிங், டெவலப்மெண்ட் த்ரூ த ஆன்லைன் இன்டர்நெட் அப்படிங்கிறது தான் இருந்தது எஜுகேஷன் 3.0. நவ் எஜுகேஷன் 4.0 பாராடிகம் ஷிஃப்ட், என்ன ஒரு மாற்றம் இந்த எஜுகேஷன் 4.0ல. From that education 1.0, 2.0, 3.0, now education 4.0 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் டிரைவர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் 4.0 நம்மளை வந்து எஜுகேஷன் 4.0க்கு வந்து இதை மூவ் பண்ணிட்டு இருக்குது. இது எதை நோக்கி, எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் தட் ஃபியூச்சர் ஸ்கில், எதிர்கால திறன்களை வளர்த்து கொள்வதற்காக. இப்போ எஜுகேஷன் 4.0ல நம்ம இருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ஸ்கில், டெவலப்பிங் த ஃபியூச்சர் ஸ்கில், எதிர்கால திறன்களை அவங்கக்கிட்ட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் 100-year life, 100 ஆண்டு வாழ்க்கை. 100 ஆண்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் அந்த அப்படிங்கிறது தாண்டி, நம்மளுடைய எஜுகேஷன் லைஃப் 100 வருடங்கள் தாண்டி கழித்தாலும் நம்மளுடைய எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் என்ன இருக்குது அது வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக, அது ஃபுல்லாக நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. மில்லினியல் மைண்ட் செட்டப்னா அந்தந்த ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கல்வி அப்படிங்கிறது தான் மில்லினியல் மைண்ட் செட்டப் அப்படிங்கிறது. இளைஞர்களுக்கான மனநிலைக்கு ஏற்ற கல்வியை நோக்கி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அவங்களுடைய நீட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கல்வியை நோக்கி. தென் டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டிவைசஸ் ஏகப்பட்ட டிவைசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும், அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். பர்சனல் டேட்டா தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து வைக்க, அதை வந்து எல்லாருக்கும் விசிபிலிட்டியாக காமிக்கிறதுக்கு, அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவும். கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நடக்கக்கூடிய ஒரு கொலாபரேஷன், நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸோடைய கொலாபரேட்டிவ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து கற்றுக்கொள்வதற்கு. டேலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன்கிட்டையும் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள், திறமைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெளிக்கொண்டு வருவதற்கு, அதை அந்த ஸ்கில் மூலமாக, அந்த டேலண்ட் மூலமாக அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காகவும். ஷேர்டு கண்டென்ட் அண்ட் ரிசோர்ஸஸ், தகவல்களை வளங்களை இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, ஒவ்வொருத்தருடைய கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இந்த எஜுகேஷன் 4.0. தென் சோசியல் ப்ராக்ரஸ், சமூகத்தோடு இணைந்து சமூகத்திற்காக நம்ம நிறைய விஷயங்களை செய்வதற்காக
இந்த கல்வி நோக்கி செல்கிறது. எஜுகேஷன் 4.0 இட்ஸ் டிரைவ் டு த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ், 100-year லைஃப், மில்லினியல் மைண்ட் செட்டப், டிஜிட்டல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் டிவைசஸ், பர்சனல் டேட்டா கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், டேலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ட் கண்டென்ட் அண்ட் ரிசோர்ஸஸ், சோசியல் ப்ராக்ரஸ். ஸோ இந்த நோக்கி தான் இந்த கல்வி வந்து நம்மளை நகர்த்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் எஜுகேஷன் 4.0? இந்த எஜுகேஷன் 4.0னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிவேர் எனி டைம் நம்ம எங்கே இருந்தாலும் எந்த நேரத்துலேயும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 4.0. பர்சனல் லேர்னிங், பர்சனலைஸ்டு லேர்னிங், செல்ஃப் லேர்னிங், நம்ம என்ன விரும்புகிறோம், நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கற்றுக்கொள்வது. ஸோ எனக்கு இந்த ஒரு இந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருக்குது, அதை நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, எனக்கு எதில் விருப்பம் அதிகமாக இருக்குது, எதில் என்னுடைய பேஷன் என்னது, எனக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நமக்கு நம்மை தெரிஞ்சுக்கொள்வது, அதுக்கு தான் இந்த எஜுகேஷன் 4.0. என்ன நமக்கு தெரியலையோ எதுனாலும் நம்மளே கற்றுக்கொள்வது, நாட் டிபெண்டிங் டு அதர்ஸ், மற்றவங்களை வந்து சார்ந்து இருக்காமல் அவங்க தான் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளே நம்ம வந்து கற்றுக்கொள்வது. ஃப்ளெக்சிபிள் டெலிவரி, எந்த நேரத்துலனாலும் அதை வழங்குறது அப்படிங்கிறது தான் ஃப்ளெக்சிபிள் டெலிவரி. எந்த நேரத்தில் எங்கேனாலும் யாருக்குனாலும் எப்போனாலும் எப்படினாலும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஃப்ளெக்சிபிள் டெலிவரி ஆஃப் த டீச்சிங், லேர்னிங், மெட்டீரியல், ரிசோர்சஸ், இன்ஃபர்மேஷன், எனி திங் எல்ஸ், ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், அவர் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி. தென் பியர்ஸ் அண்ட் மென்டர்ஸ், வி லேர்னிங் ஃப்ரம் த பியர்ஸ் அண்ட் மென்டர்ஸ். நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய கலீக்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ, நம்மளுடைய மென்டர்ஸ், அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ், பியர் டியூட்டரிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம மென்டர்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வது. தென் வை வேர் நாட், ஏன் எங்கே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன எப்படி எப்போது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரி திங் சிங்கிள், ஒரு சின்ன ஒரு கான்செப்ட்னாலும் நம்ம எதனாலும் எங்கேனாலும் எப்படினாலும் எதனாலும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எது எந்த விஷயங்களும் தெரியாது அப்படின்னு இல்லாமல் எல்லாத்தையும் விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த யூடியூப் அப்படிங்கிறதுலாம் சொன்னால், இ ரிசோர்ஸஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது. எதை, ஏன், எதுக்கு, என்ன, எப்போ, எப்படி அப்படிங்கிறத நோக்கி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இட் இஸ் அவைலபிள் இன் தட் 4.0. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. நிறைய நம்ம நிறைய விஷயங்களை செய்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், நம்ம ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும். மாடுலர் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு புதிய ஒரு செயல்களை செய்வதற்கு, ஒரு உருவாக்குவதற்கு, அதை வந்து ஒரு ஃபார்மாக நம்ம வந்து அமைக்கிறதுக்கு வந்து இந்த எஜுகேஷன் 4.0 ஹெல்ப் பண்ணுது. ஸ்டூடெண்ட் ஓனர்ஷிப், ஸோ அவங்க சொந்தமாக தன்னுடைய கருத்துக்களை, சிந்தனைகளை, படைப்புகளை, திறமைகளை வெளிக்கொண்டு வர வைக்க முடியுது. ஸோ இந்த வந்து நான் நினைக்கிற விஷயத்த அழகாக அப்ளை பண்ண முடியுது. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், அழகாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அழகாக இது என்னுடையது அப்படின்னு அவங்களுடைய சொந்த திறன்களை படைப்புகளை வந்து கொண்டு வராங்க வெளியே. ஸோ அதுக்கு இந்த எஜுகேஷன் 4.0 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எவலுவேட்டட் நாட் எக்ஸாமின், அவங்கள வந்து எக்ஸாமினேட் பண்ணுறது கிடையாது, எவலுவேட் பண்ண வைக்குது, சிந்திக்க வைக்குது, அது அனலைஸ் பண்ண வைக்குது. இது வந்து ஏன், எதுக்கு, இதனால தான் அப்படிங்கிறது அவங்களை அனலைஸ் பண்ண வைக்குது. ஸோ எக்ஸாமின் அவங்களை வந்து சோதிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது, அது ஏன் எதுக்குன்னு சிந்திக்க வைக்கிறது. இதெல்லாம் தான் எஜுகேஷன் 4.0. இப்போ நம்ம வி ஆர் அவைலபிள் இன் தட் எஜுகேஷன் 4.0, இந்த பீரியடில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இது என்ன மாதிரியான டெவலப், இந்த எஜுகேஷன் 4.0 இது இட் இஸ் மூவிங் ஆன் த எஜுகேஷன் 5.0. 5.0க்கு நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்குது அடுத்த லெவலுக்கு. தட் இஸ் மூவிங் டு த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், தொழில்மயமாக்கப்பட்ட கல்வி அப்படிங்கிறத நோக்கி இந்த எஜுகேஷன் 5.0 மூவ் ஆகிட்டு இருக்குது. But we are now available using this education 4.0. இந்த பீரியட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு என்ன மாதிரியான வாட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் ரிசோர்சஸ், டீச்சிங் ரிசோர்சஸ்லாம் இருக்குது, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த முதல்ல நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா வி ஆர் கெட்டிங் ரெடி டு தட் ஆன்லைன் டீச்சர்ஸ்.
மூவிங் வி ஆர் கெட்டிங் ரெடி டு த எஜுகேஷன் 5.0. அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல இந்த லெவலில் நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது தான். நோ மீடியா இன் எஜுகேஷன். ஸோ அதாவது பார்த்தோம் அப்படின்னா முன்னால் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் மாஸ் மீடியா அப்படின்னு இருந்துச்சு. மாஸ் மீடியா ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு இருந்தது. எஜுகேஷனல் மீடியாஸ் அப்படிங்கிறதுலாம் நிறைய மீடியாஸ் டெவலப் ஆச்சு. நவ் வி ஆர் இன் தட் சோசியல் மீடியா இன் எஜுகேஷன். சோசியல் மீடியாஸில் நம்ம இருக்கிறோம். வி ஆர் யூஸிங் த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எவ்ரி திங், நிறைய லிங்க்டின், இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்வியில் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இட்ஸ் அ பிக்க சோசியல் பிளாட்ஃபார்ம். ஸோ அண்ட் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் தான் இது எல்லாமே. ஸோ யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட், எல்லாருமே இதை பயன்படுத்தக்கூடிய அனைவராலும் ஈஸியாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் இந்த மீடியாஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம், தெரிஞ்சுக்கலாம், அதை ஷேர் பண்ணலாம். ஹேண்டி அண்ட் ஸ்கேலபிள், பயன்படுத்துவதற்கு எளிமையானது, அதுக்காக நிறைய காஸ்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த மீடியாஸை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் குளோபல் கனெக்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப். உலகத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணுது, உலகத்தோடு நம்மளை தொடர்பு படுத்தப்படுத்துறது, நம்ம லேர்னிங் எக்ஸ்பர்ட்ஸோட, டீச்சிங் எக்ஸ்பர்ட்ஸோட நம்மளை கனெக்ட் பண்ணுது அப்படின்னுனா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இது மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இது மூலமாக இருக்கும். லேர்னிங் டெவலப்மெண்ட், டீச்சிங் டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாமே நிறைய விஷயங்களை, நிறைய இன்னோவேஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இஸ் அவைலபிள் அப்படிங்கிறது. டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், டிஜிட்டல் டூல்ஸ், டிஜிட்டல் மீடியாஸ் நிறைய இருக்குது. டிஜிட்டல் டெக்னிக்ஸ் ஆர் அவைலபிள். இட் இஸ் அ கேட்டலைஸ்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். நமக்கு நிறைய நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ஸை தூண்டுறதுக்கு இந்த டிஜிட்டல் டூல்ஸ் ஆர் அவைலபிள். இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அது மூலமாக நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்க முடியுது இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறோம். ஸோ வி சீ தட் டிஜிட்டல் எஜுகேஷன் நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இ ரிசோர்ஸ், ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ் அவைலபிள், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய டிஜிட்டலைஸ்டு, டிஜிட்டல் லேர்னிங், டிஜிட்டல் விர்ச்சுவல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான். இந்த மூக் கோர்ஸில் ஏகப்பட்ட ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிள், எஜுகேஷனல் கண்டென்ட்டை வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு கோர்ஸில் நம்மளை வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட், டீச்சிங் டெவலப்மெண்ட், நமக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட படிப்பை நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த மூக் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸ்வயம், மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிள், சோத்கங்கா, இந்தியன் தீசிஸ் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக, தீசிஸ் ரிலேட்டடாக நம்ம ரெஃபர் பண்ண சோத்கங்காவை யூஸ் பண்ணலாம். விர்ச்சுவல் லேப், ஸோ ஒரு லேபில் நம்ம என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை வந்து நேரடியாகவே கொண்டு போய் காமிக்கணும். விர்ச்சுவல் லேப்ஸ், இட் வெப் பேஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், வெப் எனபிள்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் டிசைன் ஃபார் ரிமோட் ஆப்ரேஷன். நம்ம இங்கே இருந்துகிட்டே ஒரு லேபில் எக்ஸ்பிரிமெண்ட், ஒரு இங்கே சயின்ஸ் லேபில் நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாமே இங்கேருந்தே நம்ம செய்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த விர்ச்சுவல் லேப்ஸ். இயந்திரா, இன்ஜினியரிங் ஃபார் பெட்டர் டுமாரோ. ஸோ இன்ஜினியரிங்ஸ்க்கான தேவைப்படக்கூடிய இயந்திரஸ், மெஷின்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோசி, தட் இஸ் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷன். ஃபோசி அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காக நிறைய இருக்குது. இப்போ அவைலபிள் நம்ம ஃப்ரீ ஆர் லிப்ரி அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர்ஸ், எஜுகேஷனுக்காக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் இருந்தால் சொன்ன மாதிரி இந்த COVID-19 லாக்டவுன் பீரியட்ஸில் ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம கையில் உள்ள டிவைசஸை யூஸ் பண்ணியே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய எஜுகேஷன் லேர்னிங் டெவலப்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வித்வான் அப்படிங்கிற ரிசர்ச் நெட்வொர்க், இட்ஸ் அ கம்பல்சரி டு த ஃபார் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ்க்கும் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட், இதில் அவங்க என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. தென் இ சோப் சிந்து, இ ஜேர்னல்ஸ் ஆர்டிகிள்ஸை வந்து இந்த இ சோப் சிந்துவில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்டிஎல், நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி, லைப்ரரிக்கு நம்மளால் இப்போ போக முடியல அப்படின்னா இந்த என்டிஎல் மூலமாக நிறைய
புக்ஸ் இ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, மேகசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம், நமக்கு தேவைப்படக்கூடியதை யூஸ் பண்ணிக்கலாம். இபிஜி பாத்சாலா, இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கேட்வே ஃபார் இ புக்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது வந்து இது பாத்சாலா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து அவைலபிள். நிறைய இ புக்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது தான். வி கேன் யூஸ் ஃப்ரம் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த டிஜிட்டல் எஜுகேஷன், இந்த டிஜிட்டலைஸ்ட் இரால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஃபார் அவர் டெவலப்மெண்ட். நவ் த டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், லேர்னிங்கில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் அவைலபிள், நம்ம எப்படிலாம் நம்மளை வந்து கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்றதுக்கான முறைகள் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ளிப்டு லேர்னிங். ஃப்ளிப்டு லேர்னிங், ஃப்ளிப்டு டீச்சிங், இது வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் ஃப்ளிப்டு லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெடிஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் லெக்சர் எடுப்பாங்க, நம்ம அங்கே உட்காந்து அவங்கள கவனிப்போம். வீட்டில் ஏதாவது ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அதை வீட்டில் போய் செஞ்சுட்டு வரோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த ஃப்ளிப்டு லேர்னிங் மெத்தடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் லெக்சர் எடுப்பாங்க, அவங்க பிளேஸில் இருந்து, அவங்க வீட்டில் இருந்தோ அல்லது அவங்க கிளாஸ் ரூமில் இருந்தோ அதை எடுப்பாங்க. இந்த லெக்சர் வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அந்த ஆக்டிவிட்டீஸை எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு கொலாபரேட்டிவாக டீச்சருடைய லெக்சர்ஸ் ரிலேட்டடாக அவங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை ஃபார்ம் பண்ணி அதை ஸ்டூடெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை ஆசிரியரோட இணைந்து அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான். ஃபார் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்களுடைய டைமில் வந்து அதை வாட்ச் பண்ணுறாங்க, அந்த லெக்சர் வீடியோஸை அவங்க வாட்ச் பண்ணி அதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸை கொஸ்டின்ஸை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கப்புறம் டீச்சர் வந்து அவங்களுக்கு அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த லெக்சர் வீடியோவை பற்றி அவங்க கொடுத்த இந்த கண்டென்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ், டீச்சர் ஆன்சர் த ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஃப்ளிப்டு லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஆசிரியர் எந்த விதமான மாணவர்கள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு கிரியேட்டட் ஒரு லெக்சர் வீடியோஸை ரெடி பண்ணுறாங்க, அதர்வைஸ் எனி திங் எல்ஸ் ஒரு மேட்டர் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுறாங்க, அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரீட் பண்ணலாம், அதை வாட்ச் பண்ணலாம், பண்ணிட்டு அவங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு ஆசிரியர் அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது அப்படிங்கன்னா ஃப்ளிப்டு லேர்னிங். திஸ் இஸ் ஒரு டைப் ஆஃப் லேர்னிங். நம்ம வந்து நிறைய கண்டென்ட்டை ரீட் பண்ணணும். நாட் ஓன்லி அவர் டீச்சர்ஸ், நம்மளுடைய ஆசிரியர்களுடைய கண்டென்ட்டை மட்டும் கிடையாது, நிறைய கான்செப்டை ரீட் பண்ணணும், நிறைய நிறைய விஷயங்களை நம்ம வாட்ச் பண்ணணும், கவனித்து வாசித்து அது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட கேட்டு அந்த கேள்விகள் மூலமாக நிறைய விடைகளை கண்டறியிறது, அதுதான் ஃப்ளிப்டு லேர்னிங் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, இது மூலமாக நம்மளுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட், நம்மளுடைய கொஸ்டினிங் ஸ்கில் டெவலப் ஆகுது, லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆகுது, கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுது. இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நம்மளுடைய நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். தென் செகண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டட் லேர்னிங். பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அதிகமாக பேசுவாங்க, 30% ஆஃப் லிசனிங் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருடைய பார்ட்டிசிபேஷன், டீச்சருடைய இன்வால்மெண்ட் 20% தான், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் 80% ஆஃப் அப்படிங்கிறவுடைய உங்களை லேர்னிங் வந்து இருக்கும். ஆனால் இந்த பிளெண்டட் லேர்னிங்கிறது போத் ஹைப்ரிட் ரெண்டுமே இணைந்தது, இதில் 50-50 ஆசிரியர் மாணவர்கள் ரெண்டு பேருமே இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது தான் பிளெண்டட். அதாவது ஆன்லைன் அண்ட் ஆல்சோ ஆஃப்லைன் இரண்டும் சேர்ந்தது தான் இந்த பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது. ஆஃப்லைனில் நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதுவும் ஆன்லைனில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆன்லைன் லேர்னிங் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது தான். ஸோ இட் டோட்டலி 100% ஆன்லைன் அப்படிங்கிறது தான். மொத்தத்தில் இது ஆன்லைனில் நமக்கு இருக்கும், ஆனால்
ஆஃப்லைனில் உள்ள விஷயங்களும் சேர்த்து ஆன்லைன் லேர்னிங் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த பிளெண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது தான். இது மூலமாக ஆசிரியர் மாணவர்கள் ரெண்டு பேருமே இணைந்து அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங்கும் இருக்கும், ஆன்லைன் லேர்னிங்கும் இருக்கும், அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். இது தேவைப்படக்கூடிய நேரத்தில் இந்த பிளெண்டட் லேர்னிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று கொடுத்து அது மூலமாக அவங்கள வந்து கண்டறிய வைக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வைக்கிறது, செய்ய வைக்கிறது, அது மூலமாக லேர்னிங் அப்படிங்கிறது தான். இதில் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு செயல் ஒன்று கொடுத்து, ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து அதை வந்து அவங்க நிறைய விஷயங்களை சேகரித்துட்டு வர சொல்லலாம், அதை செஞ்சுட்டு வர சொல்லலாம், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய வாய்ஸ், அவங்க நினைக்கிற விஷயங்களை சொல்கிறதுக்கும் அவங்க விருப்பக்கூடியதை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். கொலாபரேஷன், அவங்க பிற மாணவர்களுடன் இணைந்து கற்றுக்கொள்வதற்கு. இதில் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில், இப்போது அவங்களோட ஒவ்வொரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுனால எந்த ஒரு செயலையும் என்ன கோணத்தில் அணுகணும், எப்படி செய்யணும், அந்த ப்ராசஸ் ஸ்டெப்ஸு, யார்கிட்ட எப்படி கேட்கணும், எதை பேசணும், எப்படி ரிப்போர்ட் கொடுக்கறது, எப்படி பேசுறது, அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப், ஸோ மற்றவங்களோட ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு கொலாபரேஷனில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபீட்பேக் அண்ட் ரிவிஷன், நம்மளுடைய செயலிருந்து கிடைக்கக்கூடிய பின்னூட்டத்திலிருந்து நம்மளை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நான் என்னுடைய செயல் வந்து நல்லா இருக்குதா, இது எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குது, எந்த அளவுக்கு எல்லாருக்கும் யூஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இது நல்லா இல்லை அப்படின்னு தான் நம்மளை மாற்றிக்கொள்வதற்கும், நல்லா இருக்குன்னா அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை கற்று, நம்மளுடைய செயலில் இருந்து கிடைக்கக்கூடிய பின்னூட்டம் வந்து இன்னும் நிறைய செய்ய வைக்கும் நம்மளை. தென் பப்ளிக்லி ப்ரெசன்ட் ப்ராடக்ட், ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வேர்ல்டுக்கு, இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த செயலை வந்து இன்னும் அதிக லெவலில், பெரிய அளவில் நம்மளால் செய்ய முடியும். ரெஃப்ளெக்ஷன், திஸ் இஸ் நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸில் சொல்கிறது, ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள், டோன்ட் ரெஸ்பான்ஸ், டூ ரெஃப்ளெக்ட் அப்படிங்கிறது தான். ரெஃப்ளெக்ஷன், ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது போல செய்கிறது, அதை செய்ய கற்றுக்கொள்வது, நம்ம செய்கிறது, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அதை செஞ்சு காமிக்கிறது அப்படிங்கிறது ரெஃப்ளெக்ஷன். ஸோ இதை நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு செய்கிறேன் அப்படிங்கிறத விட அதை செஞ்சு காமிக்கிறது அப்படிங்கிறத ரெஃப்ளெக்ஷன், அதை மாதிரி டெமோ பண்ணி செஞ்சு காமிக்கிறது, கம்ப்ளீட் பண்ணுறது. கண்டென்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், நம்ம நிறைய கண்டென்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய திறமைகளை, திறன்களை வளர்த்துக்கொள்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டி செய்ய செய்ய நிறைய விஷயங்களை நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த இடத்துல கிடைக்குது, ப்ராக்டிக்கல் ஸ்கில் நம்மக்கிட்ட டெவலப் ஆகுது. தென் ஆத்தென்டிசிட்டி, ரெலவன்சி, ரியல் வேர்ல்டு சேலஞ்ச், நீட், ப்ராப்ளம் அண்ட் கன்சர்ன். ஸோ உண்மையான விஷயங்களை, சரியான விஷயங்களை செய்கிறோம். இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை, சரியான அந்த இப்போ தற்போதைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதில் அதை மனசில் எடுத்து வச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடுறது. இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து ஆன்லைன் அட்டண்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோடைய அட்டண்டன்ஸ் எடுக்கிறது இப்போதைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், எப்படி அவங்கள வந்து ஆன்லைனில் எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, ஆன்லைன் அட்டண்டன்ஸ் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கன்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செயல் திட்டம், அதுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன நம்மளுடைய இன்னோவேஷன் க்ரியேட்டிவிட்டியை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கிறது, அதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு டாஸ்க்காக எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட், இது மூலமாக அந்த சொல்யூஷனுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது மூலமாக நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. தென் ஃபோர்த் ஒன், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், இணைந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது தான், முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க, நம்மளுடைய ஐடியாஸும் ஷேர் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இந்த கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், நிறைய நம்மளுடைய டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணுறோம், கொலாபரேட்டிவாக அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஐடியாஸை நிறைய ரிசீவ் பண்ணிக்கிறோம். டிஸ்கஷன், மற்றவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும், கலந்துரையாடணும், கலந்துரையாடல் மூலமாக தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய வியூ வேறு மாதிரி இருக்கும், அதில் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்டராக்ஷன், உரையாடுவது, நிறைய பேர்கிட்ட இன்டராக்ஷன் இருக்கணும், பேசணும், பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ஸ்டார்ம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம என்னது ரீகலெக்ட், ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கு நம்ம அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறது, இந்த ஒரு ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது தான். கம்யூனிட்டி, சமூகத்தோடு நம்ம வந்து
இணைந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான். இது மூலமாக நம்மக்கிட்ட இன்டர்பர்சனல் அண்ட் சோசியல் ஸ்கில் டெவலப் ஆகுது. இன்டர்பர்சனல்னா நம்ம உரையாட கற்றுக்கொள்கிறோம், மாணவர்களுடன் இணைந்து கற்றுக்கொள்ள தயாராகிறோம், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறோம். சோசியல் ஸ்கில் சமூக திறன்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் உள்ள பிறருடன் நம்ம பேச கற்றுக்கொள்வது, இணைந்து செய்ய கற்றுக்கொள்வது, ஒரு பிரச்சனைக்கு இணைந்து நம்ம தீர்வு காண்பது அப்படிங்கிறது தான். அது மூலமாக நம்மளுடைய இலக்கை அடைவது. ப்ரொமோட்டிவ் இன்டராக்ஷன், உரையாட கற்றுக்கொள்வது. இன்டராக்ஷன், ஒரு பிரச்சனையை வந்து உரையாடி, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம என்னது பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மாணவர்களிடையே நிறைய விஷயங்களை பேசி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உரையாடல் அப்படிங்கிறது எஜுகேஷன் டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக அன்வான்டாக எதையாவது ஒரு பேசுகிறோம் அப்படின்னு இல்லாமல், டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேசி அதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி நம்மளுடைய இன்டராக்ஷனை ப்ரொமோட் பண்ணுறது. பாசிட்டிவ் இன்டர் டிபெண்டன்ஸ், நம்ம யாரையும் வந்து சார்ந்து இருக்காமல் நம்மளுடைய லேர்னிங்கை வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கற்றுக்கொள்வது. நம்மளுடைய டெவலப்மெண்ட் என்ன, நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய சாய்ஸ் என்ன, நம்ம வந்து நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கை யார் வந்து சேமாக வச்சுருக்காங்களோ அவங்க கூட நிறைய இணைந்து பேசி அவங்களோட ஒச்சு நம்ம அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறது, அவங்களோட இணைந்து அந்த செயல்களை ஈடுபடும் பொழுது யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், நம்மளுடைய கோலை நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு தான். இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயலுக்கு, தன்னுடைய பணிக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செய்கிறது அப்படிங்கிறது தான். ஸ்டூடெண்ட்ஸ் டூ தியர் பெஸ்ட் ஒர்க், ஷேர் ஐடியாஸ் அண்ட் ஹெல்ப் குரூப் ஃபங்க்ஷன் எஃபிஷியன்ட்லி. இது இந்த ரோல் என்னுடையது, இது வந்து என்னுடைய பங்கு, இது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இதில் நம்ம செயல்படுவது அப்படிங்கிறது. அந்த அக்கௌண்டபிலிட்டி, இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது. குரூப் ப்ராசஸிங், ஒரு குழுவோடு இணைந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம இணைந்து செய்கிறது அப்படிங்கிற எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த குரூப் இம்ப்ரூவ்ஸ். ஒரு குழுவாக இணைந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழுவில் நம்மளுடைய செயல் என்ன, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனி திங் எல்ஸ், நம்ம ஒரு சின்ன செயலை செய்தாலும் அதை பர்ஃபெக்டடாக செய்கிறது, யூஸ்ஃபுல்லாக செய்கிறது, நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து அதை செய்கிறதுங்கிறது தான் அந்த குரூப்போடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் கேமிஃபிகேஷன். கேமிஃபிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், த பிளேவே மெத்தட் அப்படிங்கிற மாதிரி. வகுப்பறையில் விளையாட்டு, ஃபன் வித் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமிஃபை யுவர் கிளாஸ், நம்மளுடைய மோட்டிவேஷன் டெவலப் ஆகும், என்கேஜ்மெண்ட், நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்களை ஒரு டீம் ஒர்க்காக இணைந்து செய்யும் பொழுது லேர்னிங் ஒரு ஃபன்னாக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும். விளையாட்டாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், கேம் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ கேமிஃபிகேஷன், இது நம்மளை வந்து நிறைய விஷயங்களை ஒரு அதாவது கேமிஃபிகேஷன் வகுப்பறையை தாண்டி ஒரு பிளே கிரவுண்டில் போய் தான் விளையாடணும் அப்படிங்கிறது கிடையாது. எஜுகேஷ்னல் கேம்ஸ் நிறைய இருக்குது. அந்த கேமை நம்ம கான்டெக்ட் பண்ணி இப்போ நிறைய டிஜிட்டல் டூல்ஸுமே, கேமிஃபிகேஷன் டூல்ஸ், டிஜிட்டல் டூல்ஸ் நிறைய இருக்குது. அது மூலமாக மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய நம்ம அது மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நிறைய எல்லா சப்ஜெக்டோடு நம்ம என்ன பண்ணலாம், இதை கார்லேட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். விளையாட்டாக நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். கேமிஃபிகேஷனை நம்ம வகுப்பறையில் பயன்படுத்தலாம். அதெல்லாமே கேம் டூல்ஸ் நிறைய அவைலபிள். டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்முலாவோ தட் இஸ் ஒரு புதிய ஒரு கோணத்தில் ஒரு நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சோதித்து அதை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஒரு சேலஞ்சான, ஒரு சவாலான ஒரு விஷயத்துக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இதை நான் வந்து புதுசாக ஒரு புதிய கோணத்தில் என்னால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் சிந்தித்து அதை வந்து புரிய, அது எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறேனோ அதை மற்றவங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளமேட்டிக் சேலஞ்சிங் டாஸ்க்கை ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம், அதை என்னக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்,
அப்படிங்கிறத நான் வந்து மற்றவங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். டிஃபைன் பண்ணதை வந்து ஐடியேட் பண்ணுறது, ஐடியேட்னா மற்றவங்களுக்கு அது மற்றவங்கக்கிட்டையும் அந்த ஐடியாஸை நான் கேட்குறேன். இதை இந்த இந்த புரிதலை வந்து அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, இதுக்கான சொல்யூஷன் அவங்கக்கிட்ட இருக்குதா, இல்லை பெட்டர் சொல்யூஷன் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துக்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து ஐடியாஸை கெதர் பண்ணிக்கிறேன். என் ப்ரோட்டோடைப், ஸோ இதை ஒரு மாடலாக வச்சு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம், அந்த சேலஞ்சிங் டாஸ்க்குக்கு ஒரு ஒரு சொல்யூஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறேன். அதை டெஸ்ட் பண்ணுறேன், அதை சோதித்து கரெக்டாக அந்த என்னுடைய ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் இந்த சொல்யூஷனுக்கு, இந்த ப்ராப்ளத்துக்கு, இந்த சேலஞ்சிங்கான டாஸ்க்குக்கு நான் கொடுக்குற மெத்தட் வந்து கரெக்டாக இருக்குதா, சொல்யூஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா, நான் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேனோ புரிஞ்ச அந்த விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது அது அப்படிங்கிறது தான். இது தொடர்ந்து ஒவ்வொரு செயல்லையும் நம்ம வந்து செய்கிறது அப்படிங்கிறது தான் டிசைன் திங்கிங். நம்ம ஒவ்வொரு சேலஞ்சிங் டாஸ்க்கையும் ஒரு ப்ராப்ளத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு புரியிறோம் அப்படிங்கிறத வச்சு அதை டிஃபைன் பண்ணுறோம், வரையறுத்து மற்றவங்கக்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியா சொல்யூஷனே நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐடியா அவங்க சொல்யூஷனை நம்ம எடுத்து அதில் பெஸ்ட்டான ஒன்றை உருவாக்குறோம், அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணி பார்க்குறோம், அது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிசைன் திங்கிங். ஒவ்வொன்றையும் நம்ம அந்த கோணத்தில் சிந்தித்து செயல்படணும். இந்த திங்கிங் அப்படிங்கிறது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய திங்கிங் ஸ்கில் அது வந்து நமக்கு இருக்கணும். டிசைன் திங்கிங் அப்படி டெவலப் ஆயிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா. அடுத்து திங்கிங் பேஸ்டு லேர்னிங். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி திங்கிங் பேஸ்டு லேர்னிங்னா சிந்திக்க கற்றுக் கொடுப்பது. ஸோ ஒவ்வொரு தடவையும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் நேரம் இருக்கும் போதெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சிந்திக்க கற்றுக்கொள்வது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் அழகாக மீனை பொறிச்சு கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நேரத்துடைய பசி மட்டும்தான் அவங்களுக்கு தீரும். இதே நேரத்து நான் வந்து அவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எப்போல்லாம் அவங்களுக்கு வயிறு பசிக்குதோ தேவைப்படுதோ அவங்க மீனை பிடிச்சி பொறிச்சு சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அப்படிங்கிறது அந்த சிந்திக்க கற்றுக் கொடுக்கறது, ஹவு டு டூ, ஹவு டு திங்க், ஹவு டு லேர்ன், ஹவு டு டீச் அப்படிங்கிறது தான் மற்றும் கற்றுக் கொடுக்குறோம். சிந்திக்க கற்றுக் கொடுப்பது, திங்கிங் பேஸ்டு லேர்னிங். இப்போ நமக்கு தேவையானது அதுதான், சிந்தனை திறன், சிந்தனை செய்து நம்ம கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது. அது கிரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கலாம், கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், வி ஹாவ் டு டெவலப் அவர் லேர்னிங். கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இமேஜின் ஏ பெயிண்டிங், நம்ம ஒரு படம் வரைய படம் வரைகிற மாதிரி நம்ம இமேஜினேஷன் பண்ணுறோம், அது கிராண்ட் த கம்போசிஷன். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்ம நிறைய விஷயங்களோடு சேர்ந்து அதை பிளான் பண்ணுறோம். தென் சூஸ் த ப்ரெஷ், அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெஷ் பெயிண்ட் என்னங்கிறத சூஸ் பண்ணுறோம். ப்ரிப்பேர் த கான்வாஸ், அது ஒரு படமாக நம்ம வரைகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு ஸ்கெட்ச் த பெயிண்டிங், அதை வரைகிறோம். தென் எவலுவேட், இது நல்லா இருக்குதா அப்படிங்கிறத எவலுவேட் பண்ணுறோம். பெயிண்ட் த இமேஜ், அந்த இமேஜுக்கு பெயிண்டிங் கொடுத்து கலர்ஃபுல்லாக அழகாக ஆக்குறோம். இம்ப்ரூவ் த பெயிண்டிங், அதை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். இதை இன்னும் மேற்கொண்டு அழகாக ஆக்குறது அப்படிங்கிறத கிரிட்டிக்கல் திங்கிங். கம்ப்ளீட் த பெயிண்டிங், அதை முடிக்கிறது. ப்ரெசன்ட் த ஆர்ட் ஒர்க், அதை வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறது. ஸோ க்ரியேட்டிவ் திங்கிங்கிறது க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறது, இமேஜின் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, அதை ஸ்கெச் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணுறது நம்மளுடைய க்ரியேட்டிவ் திங்கிங்காக இருந்தாலும், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது பிளான், ப்ரிப்பேர், எவலுவேட், இம்ப்ரூவ் அண்ட் ப்ரெசன்ட், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த மாதிரி பிளான் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நம்மகிட்ட இருக்கணும், எப்படி எவலுவேட் பண்ணணும், எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது, ப்ரெசன்டிங், இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். திங்கிங் பேஸ்டு லேர்னிங், திங்க் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கிரியேட்டிவ் திங்கிங் ஆஸ் வெல் அஸ் த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கலாம். தென் எய்த் ஒன், காம்பிடென்சி பேஸ்டு லேர்னிங். ஸோ நம்ம டேஸ் இது இந்த காம்பிடென்சி பேஸ்டு அப்படிங்கிறது இந்த மாதிரியான இது கற்றல், திறன் அடிப்படையிலான கல்வி அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மாஸ்டரி லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம இதை சொல்லலாம். மெஷரபிள் எக்ஸ்பிளிட் காம்பிடென்சிஸ், நம்மளுடைய திறன்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய திறமைகள் என்ன, அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குள்ளேயுமே நமக்குள்ளே வந்து எல்லாருக்குள்ளேயுமே திறன்கள் திறமைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த திறமைகளை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வெளிக்கொண்டு வரக்கூடிய திறன்களை கற்றுக் கொடுப்பது, அதுதான் கல்வி. அந்த திறமைகளை வெளிப்படுத்தணும். தென் கிளியர் லேர்னிங் அவுட்கம்ஸ் அண்ட் ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ என்னுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன,
என்னுடைய கற்றல் வெளிப்பாடுகள் என்ன, அதுல இருந்து தான் நம்ம திறமைகளை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ நான் என்னுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் அதை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அது செயலாகவோ வார்த்தையாகவோ எப்படி நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அதுதான் என்னுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ். அதுதான் என்னுடைய திறமையை வந்து மற்றவங்களுக்கு காமி, எல்லாக்கு எல்லா திறமையும் இருக்குது, அதை நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், அதை நான் செஞ்சு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன, அதை எந்த அளவுகோலில் நான் அளக்கணும் அப்படிங்கிறத வி ஹாவ் டு டிசைட். டிஃப்ரென்ஷியேட்டட் டைம்லி சப்போர்ட், நம்மளுடைய திறமைகளை நம்ம வந்து என்னென்ன வகையான திறமைகள் இருக்குங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது அந்த நேரத்தில் அதை பயன்படுத்துறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற, நமக்கு வந்து ஒரு திறன்கள் நல்லா நிறைய இருக்கும், சில திறன்கள் கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய வகையான திறன்கள் இருக்கும். அது என்னென்ன திறன்கள், என்ன வகையான திறன்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அது எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மீனிங்ஃபுல் அண்ட் பாசிட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ ஒரு அப்பப்போ நம்மளை வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும், நம்மக்கிட்ட நம்மளுடைய திறமைகள் இது சரியாக இது இருக்குதா, அல்லது நம்ம உண்மையான திறமைகள் தானா இது, அதை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண அப்பப்போ அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பர்சனலைஸ்டு லேர்னிங், பர்சனல் பிஎல்ஐ அப்படிங்கிறது தனிப்பட்ட அது செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம நம்மளுடைய திறமைகளை கற்றுக்கொள்ள, இப்போ நான் வந்து டெக்னாலஜி டெக்னாலஜிஸ்ட் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறதான். ஒவ்வொன்றையும் செய்து செய்து பார்த்து பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். யாருமே இதை வந்து எனக்கு கற்றுக்கொடுக்கல, நானாகவே ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து யூடியூப்ல வெப்சைட்ல இதிலெல்லாம் பார்த்து பார்த்து மற்றவங்க செய்கிறத வந்து பார்த்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ஸோ நம்மளுடைய திறமைகளை அப்படி வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதான். அட்வான்ஸ்மெண்ட் அப்பான் மாஸ்டரி, மாஸ்டரைஸ்டு லேர்னிங், சப்ஜெக்ட் மாஸ்டரி, கண்டென்ட் மாஸ்டரி, அந்த திறனில் நம்ம தான் பெஸ்ட்டு, நம்ம தான் அதில் திறன், ஒரு நமக்கு என்ன திறன் இருக்கோ அதில் நம்ம தான் பெஸ்ட்டு, அதில் நல்லா எக்ஸ்பர்ட் ஆகுறது அப்படின்னு பேஸ்டு லேர்னிங், நம்மளை திறன் மிக்கவர்களாக ஆக்கக்கூடிய வகையில் இந்த கல்வி மாற்றங்கள் அமைந்திருக்குது அப்படின்னு. த லாஸ்ட் மோஸ்ட் நைன்த் லேர்னிங் டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அவுட்கம் பேஸ்டு லேர்னிங். இப்போ ரொம்ப அதிகமாக இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது தான். மாணவர்கள் என்ன செய்தாங்க, என்ன அவுட்கம் ரிசல்ட் அவங்கக்கிட்ட, லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அடிப்படை. இந்த கற்றல் வந்து அவுட்கம் பேஸ்டில் இருக்கணும் அப்படிங்கிறது, அவங்க ஏதாவது செய்யணும், அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன, ஒரு ப்ரோக்ராம் ஒரு கரிக்குலம் இருக்குன்னா அந்த கரிக்குலத்துடைய கண்டினியூசேஷன் என்ன, ப்ரோக்ராம் அவுட்கம்ஸ் என்ன, கரிக்குலம் மைண்ட் மேப்ஸ் என்ன, உங்களுக்கு டூல்ஸ் என்ன டூல்ஸை வச்சு அவங்கள அசஸ் பண்ணுறாங்க, என்ன பயன்படுத்தி என்ன மெத்தடில் பண்ணுறாங்க, அவங்களோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். இஸ் ஆர் த லேர்ன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங், த டெவலப்மெண்ட் ஆஃப் லேர்னிங். தென் 21st சென்ச்சுரி லேர்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த 21st சென்ச்சுரி லேர்னிங், ஃபவுண்டேஷ்னல் நாலேஜ் தட் இஸ் அடிப்படையான அறிவு, மெட்டா நாலேஜ், ஹியூமனிஸ்டிக் நாலேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நமக்கு முக்கியமான ஒரு லேர்னிங் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அறிவு அடிப்படையான அறிவு வளரணும், மெட்டா நாலேஜ் அப்படின்னு டு ஆக்ட் செய்ய கற்றுக்கொள்வது, தென் டு வேல்யூ இது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட், ஹியூமனிஸ்டிக்ஸ் நாலேஜ் டு வேல்யூ மதிப்பு, மனித ஹியூமன் வேல்யூஸ் மனிதனை வந்து மதிக்க கற்றுக்கொள்வது, இந்த இது விஷயங்களை தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபவுண்டேஷனல் நாலேஜ்னால் அடிப்படையான அறிவு அப்படின்னா லிட்ரு டிஜிட்டல் ஐசிடி லிட்ரஸி, கோர் கண்டென்ட் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், மல்டி டிசிப்ளினரி நாலேஜ், நம்ம என்னுடைய சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நாட் ஓன்லி தேட் நாலேஜ், இல்லை ஆங்கிலம் தமிழ் அந்த மாதிரி பல துறை அறிவும் நமக்கு இருக்கணும். ஃபவுண்டேஷனல் ஆஃப் நாலேஜ்னா பேசிக் இதெல்லாமே, லிட்ரஸி நாலேஜ், கண்டென்ட் நாலேஜ் அண்ட் டிசிப்ளினரி, இன்டர் டிசிப்ளினரி கிராஸ் டிசிப்ளினரி நாலேஜும் நம்மகிட்ட இருக்கணும். மெட்டா நாலேஜ் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், க்ரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், கம்யூனிகேஷன், கொலாபரேட்டிவ் ஸ்கில், இந்த ஸ்கில் எல்லாமே நம்ம வளர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஹியூமனிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து லைஃப் ஸ்கில், ஜாப் ஸ்கில், எத்திக்கல், எமோஷ்னல் அவேர்னஸ், கல்ச்சுரல் காம்பிடன்ஸ், இது வந்து இதெல்லாமே பேஸ்ட் அப்பான் த ஹியூமனிட்டி, ஹியூமன் வேல்யூஸ், நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய மதிப்புகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ஸ்கில்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. 2022 அல்லது 25லலாம் இந்த ஸ்கில்க்கு தான், ஹியூமனிஸ்டிக் நாலேஜ் வேல்யூ ஸ்கில்ஸ்க்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
தென் 21st சென்ச்சுரி டீச்சிங் லேர்னிங் டூல்ஸ் ஃபார் அவர் டீச்சிங் லேர்னிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 டூல்ஸ், நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் டூலை சூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு டூலை நம்மளை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் இருக்கணும். ரோல் ஆஃப் எ டீச்சர் இன் த 21st சென்ச்சுரி. த கரிக்குலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எ குட் கரிக்குலம் கேன் சேஞ்ச் த ஃபேஸ் அண்ட் ஃபேட் ஆஃப் எ நேஷன். அந்த நாட்டினுடைய தலையையும் தலைவிதியையும் அந்த அமைப்பையுமே மாற்றக்கூடியது தான் அந்த கரிக்குலம். நல்ல கலைத்திட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை பிளேஃபுல்லாக லேர்ன்ஃபுல்லாக அண்ட் க்ரோயிங், அவங்களை வளர்க்குற மாதிரி டுகெதர் இணைந்து கற்றுக்கொள்கிற மாதிரி எல்லாமே சேர்த்து கொடுக்குற மாதிரி அது இருக்கணும். லேர்னிங்காகவும் இருக்கணும், பிளேஃபுல்லாகவும் இருக்கணும், அவங்க நிறைய அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல கலைத்திட்டம். அந்த மாதிரியான கலைத்திட்டம் தான் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் நிறைய டெவலப்மெண்ட்டை நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுது. இன் தட் ரோல் ஆஃப் அ டீச்சர் இன் த 21st சென்ச்சுரி, இப்படி நிறைய டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ டீச்சர் இன் த 21st சென்ச்சுரி. இப்போ ஆசிரியருடைய ரோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, டு சேஞ்ச், டு ரிஃபார்ம், ரெஜுமினேஷன். ஸோ நம்மளை மாற்றிக்கொள்ளணும், நம்ம அப்பவே நம்மளை வந்து மறுசீரமைத்து கொண்டே இருக்கணும், நம்மளை மாற்றணும், ரிஃபார்ம்ஃபுல்லாக இருக்கணும், ரெஜுவினேஷன், நம்மளை அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரே இடத்துல ஒரே ஸ்டேஜில் ஒரே இதுலேயே நம்ம இல்லாமல் அப்பப்போ மாறக்கூடிய அந்த கல்வி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் மாற்றிக்கொண்டு நம்மளை அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உயர பறந்துக்கிட்டே இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டீச்சர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல். ரெண்டு பேருடைய மாற்றமும் தேவை. ஆசிரியர் மட்டும் மாறினா போதாது, அவங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, மாணவர்களும் இணைந்து மாறணும். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளையும் மாற்றிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். நவ் தட் கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லி என்னுடைய செஷனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, பர்சிஸ்டன்ஸ் கண்டிங். பர்சிஸ்டன்ட் கண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட 2000 இந்த இயர்லி 2000 வருடம் வரைக்கும் முன்னால் பழங்காலத்தில் இருந்து இப்போ 2000 காலகட்டத்தில் இந்த இயர் ஆஃப் 2000 தொடக்க காலகட்டம் வரைக்கும் பழங்குடியினர் மக்களால், அதாவது ஹலகரி டெசர்ட் அப்படிங்கிற பிளேஸில் இந்த ஹண்டிங் மெத்தட் தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன மெத்தடுனா பர்சிஸ்டன்ட் கண்டிங். இது என்ன மாதிரியான வேட்டையாடுதல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேட்டையாடுறதுக்கு அந்த ஒரு மானை வேட்டையாட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மானை வந்து துரத்திக்கிட்டே போவாங்களாம், விடாமல் துரத்திக்கிட்டே போய் அந்த மான் கடைசி கட்டத்தில் என்னால் இனிமே ஓட முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுருவான். அந்த அளவுக்கு அவங்க துரத்திக்கிட்டே போவாங்களாம். ஸோ அது வந்து ஓட முடியாது அப்படின்னு நின்ன இடத்துல இவங்க போய் அந்த மானை பிடிச்சிருவாங்களாம். இதுதான் பர்சிஸ்டன்ஸ் கண்டிங் மெத்தட். அதாவது அந்த மானை வந்து விடாமல் தொடர்த்திக்கிட்டே போய் அதை வேட்டையாடுறது அப்படிங்கிறத, எவ்வளவு தூரம் அந்த மான் ஓடுதோ அவ்வளவு தூரம் அவங்க விடாமல் துரத்திக்கிட்டே போய் அந்த மானை வந்து பிடிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறத பர்சிஸ்டன்ஸ் கண்டிங். இது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது, நம்மளும் வந்து நம்மளுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் விடாமல் ஓடணும், துரத்திக்கிட்டே போகணும். நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கை அடைகிற வரைக்கும் நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம முதல்ல இலக்கை நிர்ணயிக்கணும், அந்த இலக்கை நோக்கி விடாமல் துரத்திட்டு அது கடைசியில் எந்த நிலையில் இருந்தாலும் அதை நம்ம அடைந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் பர்சிஸ்டன்ஸ் கண்டிங். தட் இஸ் The person who sow the seed may sleep, but seeds never sleep. அந்த விதைகளை விதைத்தவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் ஒரு நாளும் தூங்காது அப்படிங்கிறது தான். நமக்குள்ள அந்த விதைகள் வந்து ஒரு நாளும் தூங்கக்கூடாது. விதைகள் அப்படிங்கிறது சொல்கிறது நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ், மாற்றங்கள் ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. அந்த டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், புதுசு புதுசாக நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். த பர்சன் ஹூ சோ த சீட் மே ஸ்லீப் பட் சீட்ஸ் நெவர் ஸ்லீப். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் திறன்கள் ஒரு நாளும் தூங்கக்கூடாது, அது எப்போவுமே நம்மளை வந்து தூசி தட்டி வெளி அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ செஷன் அவுட்கம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய வளர்ச்சி, எஜுகேஷன் 1.0, 2.0, 3.0, 4.0 வரைக்கும் பார்த்துருக்கோம்.
we are moving to the next education 5.0. Yeah, in education, digital education, pardon, types of learning, nariya kinds of learning, flipped learning, blended learning, project based learning, cooperative learning, gamification, then design thinking, thinking based learning, competency based learning, outcome based learning. Indha vagaiyila ella vagaiyilum nammudaiya கற்றல் அமையணும், எல்லா முறையிலையும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. 21st century லேர்னிங் அது என்ன அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய லேர்னிங் டெவலப்மெண்ட், இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் திறன்கள் அமையணும். நம்ம ஒரு 21st century டீச்சர் அவங்களுடைய ரோலை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம் மை டெவலப்மெண்ட் இன் எஜுகேஷன், த லாஸ்ட் என்னுடைய டெவலப்மெண்ட் கல்வியில் என்னுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களாக தான் இந்த வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 இயர்ஸாக தான் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது மோஸ்ட்லி ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இந்த 6 இயர்ஸ் லாக்டவுன் பீரியட்ஸில் தான் நிறைய நம்ம நிறைய டிஜிட்டலைஸ்டு டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் அவங்களுக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இமெயில் மூலமாக அவங்களுக்கு நிறைய அனுப்பியிருக்கேன். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் எல்லா மெயில்லையுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜி சூட் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆன்லைன் இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக், லிங்க்டின், பிளாக், யூடியூப்பில் இந்த லெக்சரிங் வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸ்லைட் ஷேரில் இந்த பவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூகுள் கிளாஸ் ரூமில் டீச்சிங் லேர்னிங் போயிட்டுருக்குது, டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் இருக்குது. எல்எம்எஸ் இந்த ஜினோமியா அப்படிங்கிற மூடல் ஃபார்மெட்டில் அவங்களுக்கு இது ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு தான் அந்த கான்டெம்பரரி ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்திரி அதில் தான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். எட்மோடோ இது ஒரு எல்எம்எஸ் டூல், இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு நிறைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்குது. ஸோ என்னுடைய பர்சனல் வெப்சைட், இதுலேயும் நிறைய என்னை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லேர்னிங் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். கூகுள் ஸ்காலர் இதெல்லாம் ரிசர்ச் ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகல்ஸ் அதில் அவைலபிள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், கூகுள் சைட் இருக்குது, டெலிகிராம், லிங்க்ட்ரீ, நிறைய எல்லா லிங்க்ஸையும் அவைலபிள். டிஜிட்டல் புக்ஸ் பப்ளிகேஷன் என்னுடைய புக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. விக்கி என்னுடைய விக்கி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நான் கம்மி தான். நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஸ்டூடெண்ட்ஸுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட்டுக்காக இட் இஸ் அவைலபிள். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், சோசியல் மீடியா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அதில் நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் டெவலப்மெண்ட் நம்மளும் வளரணும், நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களும் டெவலப் ஆகும். டீச்சிங் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய, இந்த 21st century டீச்சிங் லேர்னிங் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அந்த டூல்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு என்ன மாதிரி எப்படிலாம் கொடுக்கலாம், இது நான் சொன்ன மாதிரி இதில் கம்மியான டூல்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் என்னுடைய வெப்சைட்ஸை பார்க்கலாம். அதையே நான் சோசியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா, ரிசர்ச் மீடியா அப்படின்னு நான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான். ஸோ மை திங்கிங் இஸ் அந்த மாதிரி நீங்களும் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கான்செப்டை சொல்லி என்னுடைய செஷனை நான் கன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.